நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் ஆடியோ தொடரின் பதினாறாம் பாகம் காற்று என்னும் பஞ்சபூதம் மூலம் எறிதல் நாம் இந்த ஆடியோ தொடரில் பதிமூணாவது பகுதியிலேருந்து இந்த எறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இந்த எறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பல விதமான பிரச்சனைகளை வராமலே அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் அதாவது இந்த காற்று அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சபூதம் அது எதுலேருந்து உருவாது அப்படின்னா நம்ம அந்த ஒரு சுழற்சி பார்த்துருந்தோம் இல்லையா முதல்ல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் உருவாது அந்த நெருப்பு வந்து நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதத்தை உருவாக்குது அந்த நிலம்ங்கிற பஞ்சபூதம் காற்றுங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது அந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது அந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் மரம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குது அது பழையபடி நெருப்பு இதுதான் அந்த சுழற்சி அப்போ இந்த சுழற்சியில் ஒவ்வொரு பஞ்சபூதமும் அடுத்த பஞ்சபூதத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ அந்த பஞ்சபூதம் உருவாக்குதுன்னா இப்போ வந்து நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது உருவாக்கக்கூடிய அந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் தன்னோட ஆற்றலாக அதுக்கு பகிர்ந்துக்கிடும் அதாவது நிலம்ங்கிற பஞ்சபூதம் இதெல்லாம் குதி குறிக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட மண்ணீரல் அப்படிங்கிற அந்த ராஜ உறுப்பையும் அதுக்கு துணையாக இருக்க அந்த இறைப்பை அப்படிங்கிற துணை உரைப்பையும் குறிக்குது அப்போ நம்ம வயிறு நல்லா இருக்குது அப்படின்னா அது உருவாக்கக்கூடிய அந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் அது எதை குதிக்கு குறிக்குது நம்மளோட நுரையீரல் அதான் ராஜ உறுப்பு அதுக்கு துணை உறுப்பான பெருங்குடல் அப்போ யாருக்கெல்லாம் வந்து வயிறு தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுவாசம் சம்மந்தமான பிரச்சனையோ இந்த மோஷன் போறதுல பிரச்சனையோ அதாவது மலம் கழிக்கிறதுல பிரச்சனையோ இருக்கிறது இல்லை ஏன்னா இது நல்லா இருக்கும்போது அதுக்கு ஆற்றல் குறைவா இருக்கும்போது இது பயிர்ந்துக்குது எப்படி ஒரு அம்மா அப்பா நல்லா இருக்கும் போது அவங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அதே விஷயம்தான் நடந்துட்டு இருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தனக்கு பசி அப்படிங்கிற உணர்வு இல்லாமலே வந்து சாப்பிட்றாங்களோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்களோ இந்த பல விதமான போதைப் பொருட்கள் அதாவது அது அவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி ஏன்னா நம்ம பொதுவாக போதை பொருள்னாலே எங்கேயோ எதையோ தேடுவோம் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துங்கிறது கூட போதை பொருளாக தான் இருக்குங்கிறது தெரியல அதை நமக்கு அதையும் அந்த விழிப்புணர்வு இன்னும் வரல அது மாதிரி நாம் குடிக்கக்கூடிய டீ காஃபி இதுவும் அந்த போதை பொருள் கேட்டகரியில தான் சேருதுங்கிறது இல்ல அது எல்லாமே அந்த தூண்டக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம உடம்புல இருக்க ஆற்றலை உற்சாகமாக இருக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணிக்குது ஓகே இப்போ நம்ம வந்து இந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்தின் மூலமாக நோயறிதல் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்துக்கு ராஜ உறுப்பு அப்படின்னு நம்ம உடம்புல இது எதை குறிக்குதுன்னா நம்மளோட நுரையீரல் லங்ஸ் அதையும் அதுக்கு துணை துணையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெருங்குடல் ஸோ இந்த பஞ்சபூதம் வந்து இந்த ரெண்டு உறுப்புகளை தான் உணர்த்துது இது வெளியுறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மூக்கு யாருக்கெல்லாம் அவங்களுக்கு சுவாச பாதையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூக்கின் மூலமாக தானே வெளிப்படுத்தும் இந்த து அச்சுன்னு தும்மல் வந்துட்டு அது மாதிரி மூக்குலேருந்து சொட்டு சொட்டா நீர் வந்துட்டு அதே மாதிரி சளி இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே மூக்கு தானே ஸோ யாருக்கெலாம் சுவாச பாதையில் பிரச்சனை இருக்கோ இந்த நுரையீரலில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த மூக்கின் ரூபத்தில் உணர்த்தும் நாம் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணரணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பரவலான ஒரு கருத்து மக்கள் மத்தியில இருக்கு உடல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடா அப்படி சொல்லிட்டு தடுறாங்க உணவு கட்டுப்பாடு இருப்பதன் மூலமாக நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அல்லது இந்த உணவுகளை சாப்பிடும்போது இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டம்பதுவாக ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ வந்து வயிறு தொடர்பான பிரச்சனைக்கு உணவு தான் டேரக்டாக காரணம் அதனால் அதை நம்ம எடுக்கும்போது சரியாயிருதுன்னு வச்சுக்கோமே இப்போ வந்து ஒருத்தங்க வசிக்கிறதே ஒரு தோழில் தோல் தொழிற்சாலை பக்கத்தில் அப்படின்னு வைப்போம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் தோல் தொழிற்சாலை பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலையிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த காற்று அது வந்து ரொம்ப மாசுபட்டதாக இருக்கும் அது மூச்சு விடுறதுக்கே ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இந்த இருக்க இடத்துல அவங்க சுவாசிக்கிற காத்தே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வைப்போம் அதனால அவங்களுக்கு வந்து சுவாசம் தொடர்பான உபத்திரவங்கள் உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ அவங்க எதையாவது போய் சாப்பிட்டா சரியாமா இல்லைன்னா நல்ல காற்று இருக்க இடத்துக்கு அவங்க வீட்டை மாற்றிக்கிட்டா அந்த பிரச்சனை சரியாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தங்க சுவாசிக்கிற காத்து ஃபுல்லா நச்சு கலந்த காத்தா இருக்கு அந்த நச்சு கலந்த காற்றை தொடர்ச்சியாக சுவாசித்துட்டு தான் அவங்க உடம்புல சில உபத்திரங்கள் ஏற்படுதுன்னு வைப்போமே அப்ப அந்த நச்சு கலந்த காற்றை சுவாசிக்கிறத நம்ம நிப்பாட்டுறதே இல்லை ஆனா அந்த இவர் ஒரு மூலிகை கொடுத்துட்டாரு அவர் ஒரு மூலிகை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதே இடத்துலயே திருப்பி இருந்துட்டு இருக்கும்போது அவங்க பிரச்சனை வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா ஸோ எப்பயுமே வந்து நான் சொல்ற விஷயம் இதுதான் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்ன காரணத்தினால ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையான காரணத்தை தான் நம்ம முதல்ல தேடணும் அப்படி இல்லைங்கிறப்ப நம்ம பல மருத்துவர்களை பார்க்கலாம் நிறைய மருத்துவ முறைகளை போய் பார்க்கலாம் அப்போ அந்த மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி ம எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த உடம்பை பற்றின அடிப்படைகள் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா அவங்க முதல்ல சொல்லுவாங்க ஐயா நீங்கள் இருக்க சூழலை கொஞ்சம் விவரிக்க முடியுமான்னு கேட்பாங்க முதல்ல இது மாதிரி நான் வந்து ஒரு தொழில் தோல் தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கேன் இல்லைனா நான் இருக்க பகுதியில் வந்து பெரிய இந்த சாக்கடை போயிட்டு இருக்கோம் அதோட நாத்தம் எப்பயுமே வந்துட்டு இருக்கோம் அது எங்களுக்கு கஷ்டமாவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது தான் அவங்களே சொல்வாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறது தாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றது காரணம் முதல்ல அந்த வந்து நீங்கள் வெளியில் வாங்க சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு இடமா பாருங்க அந்த இடங்கள்ல குடிபெயர்ந்து போய்க்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல இதை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களால மட்டும்தான் இதை சொல்ல முடியும் இதை வந்து சும்மா வெறுமனே போய் என் உடம்புல திட தொடர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெஷினில் போய் நம்ம செக்அப் பண்ணும்போது அந்த மெஷினுக்கு தெரியாது அதுக்கெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது நாம் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதையே தான் அது வந்து சொல்லும் ஓகே இப்போ அந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்தில் சக்தி குறைபாடு அதோட இயக்க குறைபாடு இருக்குது அப்படின்னா உடம்புல எந்தெந்த பகுதியில் இதை மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுவாச பாதையில் உள்ள ஏற்படக்கூடிய உபத்திரவங்கள் அதாவது நம்ம இப்போ ஒன்று ஒரு தோல் தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கோம் அந்த காத்தியே சுவாசிக்கிறப்ப அது நம்ம பாதையில் நிறைய கழிவுகளை வந்து படிஞ்சிருது அப்படின்னு படி வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க அப்போ உடம்பே என்ன பண்ணோம் நல்லா இருக்கும்போது அச்சுன்னு தும்மல் ஏற்படுத்தும் தும்மல் போது உள்ள பாதையில் தேங்கின அந்த காற்று கழிவுகள் அது அப்படியே வெளியேறிடும் இல்லை அந்த தும்மல் வர அளவுக்கு ஒருத்தங்களுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நினைநீர் உதவியோட மூக்குலேருந்து சொட்டு சொட்டாக நீராக வலியும் இல்லைன்னா அடிக்கடி அவங்களுக்கு வந்து கண்லேருந்து கண்ணீர் மூலமாக அந்த சுவாசப்பாதையில் தேங்கியிருக்க கழிவுகளை உடம்பு வந்து வெளியேற்றிருக்கோம் இதுக்கும் முடியல இல்ல இதையும் நம்ம தடை பண்ணிட்டோம் அப்படின்னா சளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடம்பை உற்பத்தி பண்ணி அது உடம்போட ஒன் முக்கியமான பார்த்து தான் அந்த சளி அது ஒரு பெரிய வியாதியும் கிடையாது இதுவும் கிடையாது அதுதான் நம்ம சுவாச பாதையில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்போ அந்த சளியை உற்பத்தி பண்ணி அதை மூலமா அந்த சுவாச பாதையில் இருக்க கழிவுகளை உடம்பு வெளியே கொண்டு வரும் இந்த சளியும் நம்ம வியாதின்னு நினைச்சிட்டு அதையும் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த கழிவுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிருது அப்பந்தான் இந்த வறட்டு இருமல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வரும் முதல் முறையா அப்ப இந்த வறட்டு இருமலுக்கும் நம்ம பல எப்படி வைத்தியம் பார்க்கும்போது இன்னும் அந்த சுவாச பாதையில அதாவது குறிப்பா நம்ம நுரையீரல்ல இருக்க சிற்றலைகள்ல இந்த கழிவுகள்லாம் தேங்கி இருந்துக்கிடும் அப்போ தான் நமக்கு வந்து மூச்சு திணறல் அப்படின்னு ஒன்று ஏற்படும் அதுக்கு மூச்சு திணறல்னு பேர் வைச்சதை விட ஷார்ட் பிரெத் அப்படின்னு பேர் வச்சா கரெக்டாக இருக்கும் ஷார்ட் பிரெத்துனால் நம்ம நார்மலாக மூச்சு விடாமல் வேகமாக மூச்சு விடுவோம் அந்த ஓடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் பிரெத் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அதிக அளவில் காற்று வந்து உடம்புக்கு தேவைப்படும் அந்த நேரங்களில் அப்போ வந்து வேகமாக நம்ம மூச்சு இருப்போம் அப்போ குயிக்காக நிறைய காற்று உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற இது மற்றபடி அது டீப் பிரெத்தாக இருக்காது டீப் பிரெத்துனா அப்படியே நல்ல நிதானமாக மூச்சிடும் வயரெல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து அப்படி இருக்கா லங்ஸுக்குள்ளே தான் அப்படி போகும் டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டே இருக்கும் ஷார்ட் ப்ரெத்து ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனை நார்மலாக இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஷார்ட் பிரெத் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க லங்ஸில் வந்து ஓரளவுக்கு கழிவுகள் தேங்கி இருக்கு அதனால சிற்றலைகள் கம்மியாக தான் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உடம்புக்கு காற்று அதிகமாக தேவைப்படும் போது இந்த ஷார்ட் பிரத் ஏற்படும் அதுக்கப்புறம் நிறைய கழிவுகள் நம்ம சுவாச பாதையில் தேங்கியிருந்து ரொம்ப குறைவான சிற்றலைகள் மட்டுமே நம்ம நுரையீரலை திறந்துருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஷார்ட் பிரத்துங்கிறது வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை வந்து இது மாதிரி ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க ஸோ அப்போ ஆஸ்துமான்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சுவாச பாதையில் நம்மளோட அறியாமை காரணமா பல ரூபங்கள்ல கழிவுகளை தேங்க விட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம நார்மல் நமக்கு அறியாமை இல்லை நமக்கு இதை பத்தி அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா ஓஹோ அப்போ நம்ம உடம்புல வந்து நம்ம நம்ம இருக்க இடத்துலையோ தூங்கக்கூடிய இடத்துலையோ நம்ம தூங்கும் போது தலையை பொருத்திட்டு தூங்கும் போதோ நாம் சுவாசிக்கிற காத்தே பல முறை திருப்பி திருப்பி சுவாசித்தனாலேயோ அப்போ உள்ளுக்குள்ளே போய் கழிவுகள் தேங்கியிருக்கு அதை தான் நம்ம உடம்பு வந்து தூமல் ரூபத்துலேயும் சளி ரூபத்துலேயும் மூக்கொழுகுதல் ரூபத்திலையும் இதை மாதிரி காய்ச்சல் ரூபத்துலையும் உடம்பு வெளியேற்ற முயற்சி பண்ணது நம்ம முதலே தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம அதுக்கு அலோவ் பண்ணியிருப்போம் சரி ஓகே ரைட்டு உள்ளே கழிவுகள் தேங்கியிருக்கிறது தானே பிரச்சனை கழிவுகள் வெளியேறினா நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பற்றின நமக்கு அந்த அறியாமை தான் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் அது வெளியேறுறதுக்கு நாமளே தடையாக இருந்துடுறோம் போய் எங்கே போய் மருந்துகள் வாங்கி சாப்பிட்ருவோம் ஏன்னா நமக்கு மருந்துகள் மேலே தானே அவ்வளோ பிரியும் ஒருத்தங்க பேசும்போது நான் நல்லா இருக்கணும்னு கூட பேச மாட்டாங்க எனக்கு இந்த மருந்து தான் பேசுகிறாங்க வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ம நல்லா இருக்கிறது வேறு மருந்து சாப்பிட்றது வேறு நல்லா இருக்கணுன்னா என்ன காரணத்தினால நீங்கள் நல்லா இல்லாமல் போனீங்களோ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கங்க அது உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும் ஆனால் நீங்கள் மருந்துகள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்க ரிப்பீட்டடாக போய் போய் மருந்துகள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்கள் பிரச்சனையும் உங்கள் கூடயே தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வந்துங்கிறத தெரிஞ்சுக்காமலே இருப்பீங்க அப்போ அந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணவும் போகிறதில்ல அப்போ அந்த பிரச்சனை உங்கள் கூடயே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஒரு புரிதல் தான் வந்து ஆரோக்கியமும் கூட இந்த தான் வந்து இன்னைக்கு தேதியில் நமக்கு அத்தனை பேரும் சஃபர் ஆயிருக்காங்க இந்த இப்ப நம்ம ஒரு குளிர்காலத்தை கடந்து வந்தோம் அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வரக்கூடிய அழைப்புகள் எல்லாமே இந்த காற்றை அடிப்படையா கொண்ட ஒரு விஷயமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் குளிர்காலத்துல கொசு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா ஜனல்லையும் அடைச்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொசு வெரைட்டிகள்னு சொல்ல நிறைய ரசாயனங்களை உபயோகப்படுத்திருந்தோம் தொடர்ச்சியாக அப்போ அதன் பழைய பலனா என்ன அந்த ரசாயனங்களை நாம் தான் சுவாசிக்கிட்டு இருக்கோம் கொசு அதை கண்டாலே பிடிக்கலன்னு அது ஓடி போயிடும் ஆனால் நாம் வந்து கொசுக்கு தண்டனை கொடுக்குறேங்கிற பேரை சொல்லிட்டு நம்மளை நாமளே தண்டிச்சுக்கிறோம் ஸோ இப்படி நிறைய பண்ணனால தான் நம்ம உடம்புல நிறைய விதமான உபத்திரங்கள் வரதை கவனிச்சோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்மளோட மூளைக்கு ஆற்றல் எதுலேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அது சுத்தமான காற்றுல இருந்து தான் கிடைக்கும் ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து சுத்தமான காற்றை சுவாசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிந்தனை கூட கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒருத்தங்க டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு சுத்தமான காற்று அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அப்போ அவங்க கொஞ்சம் நல்ல இயற்கை காற்றோட்டம் உள்ள இடங்கள் ஏதாவது ஒரு மரத்தடியில் எதுலேயே போய் கொஞ்சம் நேரம் அமைதியா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் அப்படியே போயிடும் ஆஹ் ஏன்னா அவங்களுக்கு மூளைக்கு கூட கொஞ்சம் நல்லா காற்று கிடைக்கும் ஆரம்பிக்கும் ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சோன்னா மூளை கூட கொஞ்சம் உற்சாகமாக நல்லா சிந்திக்கும் ஸோ இந்த அடிப்படையே தெரியாமல் அடைச்சி போட்ட ரூமில் தூங்கிட்டு ஜன்னலை கூட திறக்காமல் தூங்கிட்டு ஏசி ரூமில் தூங்கிட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைங்களுக்கு ஞாபக மருதி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து இதை மாதிரி சிந்திக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பெய்ட் இருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தேடும்போது தான் உங்களுக்கு இந்த உண்மை வந்து புரிய வரும் ஸோ எப்பயுமே வந்து பிரச்சனைக்கான காரணத்தை தேடுறது தான் அதுக்கான தீர்வையும் கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க இல்லைன்னா நீங்கள் காலத்துக்கும் வியாதியில் பெருகரிசி இப்போ நாட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார போல புலம்பிட்டுருப்பீங்க ஓகே இப்போ வந்து நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் இந்த காற்று அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அதில் இயக்க குறைவு இருக்குன்னா இங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுதுங்கிறத பார்ப்போம் நமக்கு ஷோல்டர் ஷோல்டரில் அதாவது தோல்பட்டையில் பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு இந்த ஒரு பஞ்சபூதம் காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து பின்னங்கழுத்து அந்த பின்னங்களுத்துல பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கும் இந்த காற்று அப்படிங்கிற தான் காரணம் அது மாதிரி நம்ம தோள்களில் ஏற்படும் மாற்றங்கள் அதாவது தோல் சம் தொடர்பான வியாதிகள் உபத்திரவங்கள் இது எல்லாத்துக்கும் இந்த காற்றுங்கிற பஞ்சுபுதம்தான் காரணம் அதுக்கப்புறம் நம்ம உடலில் உள்ள ரோமங்கள் அதாவது தலைமுடியை தவிர்த்து மற்ற ரோமங்களுக்கு வந்து இந்த அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கும் இந்த காற்றுங்கிற பஞ்சபுதம் தான் காரணம் அப்புறம் ஒருத்தங்களுக்கு அந்த மலம் கழிக்கிறதுல பிரச்சனை அதான் மலச்சிக்கல் இது தொடர்பான பிரச்சனைகளுக்கும் காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் அடிப்படையில் காரணமாக இருக்குது ஒருத்தங்களுக்கு வாயு தொந்தரவு உடம்புல ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை அப்படின்னா அதுவும் டேரெக்டாக இந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் தான் குறிக்குங்கிறது ஸோ அப்போ இத்தனை ரூபங்களில் நம்ம உடம்பு வந்து காற்றுங்கிற பஞ்சபூதத்துக்கு அதோடய சக்தி குறைவாக இருக்குது அதில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத உடம்பு வந்து வெளிப்படுத்தும் இப்போ இந்த பர்டிகுலர் பஞ்சபூதம் எந்த சுவை மூலமாக ஆற்றலை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார சுவை நாம் நிறைய திருமண வீடுகளில் இல்லை வீட்டில் ஹோட்டலில் எங்கே நல்லா காரம் சாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு கை கழுவ போகும்போது பார்த்திங்கன்னா மூக்குலேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக நீர் வரும் சிலருக்கு சளி வெளியேறும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சிருக்கலாம் அப்போ நல்லா காரசாரமாக சாப்பிட்டுருக்கும் போது சிலர் கண்லருந்து கண்ணீர்லாம் வர வந்துட்டுருக்கும் அது வர ஒன்றும் இல்லை அந்த காரம் கொஞ்சம் கிடைச்ச உடனே நம்மளோட நுரையீரலுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும் கிடைச்ச உடனே அது எங்கெல்லாம் கொஞ்சம் கழிவுகள் அங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வெளியேற்றுற வேலையை பார்க்கும் ஸோ அப்படி வெளியேற்றுற வேலையை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த கண்லேருந்து கண்ணீர் ரூபத்தில் வெளியேறதும் மூக்குலேருந்து சொட்டு சொட்டா நீர் ரூபத்தில் வெளியேறதும் இல்லைன்னா சளி வந்து அந்த ரூபத்தில் வெளியேறதும் இது மாதிரி நடக்கிறது அதே நேரத்தில் நல்லா காரமாக சாப்பிட்ருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மோஷன் போகிறதுல பிரச்சனை இருந்துருக்கலாம் இல்லை பெருங்குடலில் நிறைய கழிவுகள் தேங்கியிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோஷன் போகும் சிலருக்குலாம் நான் ஸ்டாப்பாக பிச்சுட்டு போயிருச்சு அப்படின்வாங்க அதை நல்லா காரசாரமா சாப்பிட்டேன் என்ன அது வந்து சூட்டைகளை போட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல தடவை மோஷன் போயிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் எல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த கார சுவை நம்ம உடம்பு கிடைச்சோன்னா அந்த உடம்புல எங்கெல்லாம் கழிவுகள் தேங்கியிருக்கோ அதில் உடம்பே வெளியேற்றக்கூடிய ஒரு தான் அப்போ இந்த கார சுவை தான் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சரி பண்றதுக்கு உதவும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ இந்த கார சுவை மூலமா தான் இந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது வெளிக்காட்டக்கூடிய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சோ உடம்புல பல இடங்கள்ல வெள்ளை நிறம் தோன்றுது அப்படின்னா அப்ப நம்ம ஞாபத்துல வச்சுக்க வேண்டியதான் நம்மளோட இந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்துக்கு போதிய ஆற்றல் இல்லை அதோட இயக்க குறைவு அதுதான் இந்த வெண்மை நிறம் வந்து வெளிப்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் சுத்தமான காற்றை சுவாசத்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்க எப்பயுமே குழப்பத்திலலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும்போது அவங்களோட மூளை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வேணுங்கிற ஆற்றல் வந்து இந்த காற்றின் மூலமாக தானே பெற்றுக்கொள்ளுது ஸோ அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்போ அவங்க வே ஆஃப் திங்கிங் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்போ அவங்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அவங்களால ஈஸியாக அந்த ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்குன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப தெளிவாக ஆழமா சிந்திச்சுட்டு எடுப்பாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காற்று அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சபூதம் வந்து நமக்கு கொடுக்குது நம்ம யாரெல்லாம் வந்து ஜன்னல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு தூங்குற வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த தெளிவு ஒரு நாளும் இருக்காது யாரெல்லாம் குளிர் சாதன அலைகளில் கரண்ட் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஜன்னலை பூட்டிட்டு குளிர் சாதனங்களை யூஸ் பண்ணிட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் அவங்களுக்கும் வந்து அந்த சிந்திக்கிறதுல எப்பயுமே பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் குழப்பம் கலந்த ஒரு நபர்களாவே இருப்பாங்க சோ பல விஷயங்கள் வந்து இந்த ஓசியில் கிடைக்கக்கூடிய காத்துல இருக்கு அதனால தான் இறைவன் வந்து காத்துங்கிறதுக்கு வந்து எப்பயுமே எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லா பறந்து விரிஞ்சு இருக்கு அத்தனை நிலப்பரப்புலையுமே வந்து காற்றை கொடுத்திருக்காரு ஆனா அப்படிப்பட்ட காற்றை கூட நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணாம அதை வந்து தடை இருக்கோம் ஸோ அப்படி தடை பண்ணிட்டு இருக்கனால தான் நம்ம அது தொடர்பான பலவிதமான பிரச்சனைகளை இருக்கோம் ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தெரியாம நம்ம இந்த பிரச்சனைக்கான காரணத்தை சரி பண்ணாம மருந்து மாத்திரைகள் வாங்குறதுலே நம்மளோட வாழ்க்கையை நம்ம இழந்துடுறோம் காலத்துக்கும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை இருக்கோம் ஸோ இந்த ஒரு காற்றுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பு இந்த மாதிரி கிடைக்கலாமா இந்த உடம்புக்கு இந்த மாதிரி பலகீனங்கள்லாம் ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் படுத்து தூங்குவாங்க நல்ல சுத்தமான காற்றை ஆனா ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயம் அப்போ ஜன்னலை திறந்தால் அந்த ஜன்னல்களோடு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண எது பண்ணலாம் பயப்படுறாங்க ஸோ இப்படி நம்ம பயந்துட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்க போகிறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கொசு வெரட்டிகள் இந்த மாதிரி ரசாயன கலவைகள் எதை யூஸ் பண்ணாலும் அதை நாம தான் முழுக்க முழுக்க சுவாஸ்திட்டு நம்ம நியாயத்தில் வச்சுக்கணும் ஏன்னா அதில் இருக்க அந்த ரசாயனங்கள் கொசுவை பாதிக்கதோ இல்லையோ நம்மளை கடுமையாக பாதிக்கும் அதனால அதை மாதிரி கொசு வெரைட்டிகளை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக இத்தனை காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சிந்திச்சு பாருங்க இப்போ கொசு பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது உடம்புல எண்ணெயை தேய்ச்சி தூங்குவாங்க எதுவும் இப்போ ஒரு நல்லெண்ணெய் ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அதையும் தாண்டி கொசு கிடைக்குதா அப்படின்னா இந்த மாதிரி வேப்ப எண்ணெயை நம்ம மேலே தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அது தோல் சம்மந்தமான எதா பிரச்சனை இருக்குன்னா அதையும் சரி பண்றது உதவியா இருக்கும் அதே நேரத்துல அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வந்து கடிக்க வராது ஸோ இப்படி எவ்வளவோ இருக்கு சிம்பிளா அதாவது இது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுட்டு தான் காலங்காலமா மக்கள் ஓட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா முந்தியெல்லாம் கொசுவே இல்லைன்னு சொல்லலை எல்லா காலத்தையும் கொசு இருக்கத்தான் தான் செஞ்சிருக்கு ஆனா அந்த கொசுக்கு அவங்க இவ்வளவு தூரத்துக்கு ஆஹ் மெனக்கெட்டது இல்லை அப்ப அதை சிம்பிளா இது மாதிரி எளிமையான முறையில அவங்க வந்து அதில் விரட்டிட்டு இருந்தாங்க இதுக்கும் உடனடியாக போய் ரசாயன கலவைகள் எடுத்து மேலே தேய்க்கிறதுக்கு குறியா இருக்கா இங்க அந்த ரசாயனங்கள் நம்மள பாதிக்கலாம் அதுக்காகத்தான் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் அப்படின்னு இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த இதுலேருந்து எடுக்கிற அந்த ப்ரிப்ரேஷனா நான் சொல்றது ஸோ இது எப்பயுமே உதவியா இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் வந்து கொசு வலை உபயோகப்படுத்துறாங்க அந்த வலைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய கொசு வலையை தாண்டி உள்ள காத்தே வர்றதில்லைங்கிறத இங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அதுலையும் குறிப்பா நைலான் கலந்த அந்த கொசு வலையெல்லாம் சுத்தமாக காத்தே வராது நீங்க போன் ஊதுனீங்கன்னா ரிட்டர்ன் காத்து உங்களுக்கே வந்துடும் வெளியில ஃபேனை போட்டுட்டு அந்த வலைக்குள்ள இருந்தால் வேர்த்து உருவத்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளக்குள்ள காற்றே வரல அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த அதே கொசு வலையா இருந்தாலும் அது துணி வலையா இருக்கும் பட்சத்தில் நல்லா இப்போ நல்லா வந்துருச்சு நிறைய மெட்டீரியல் எல்லாம் வருது இப்போ முந்தையெல்லாம் ஆர்மியில இருக்கவங்களுக்குலாம் அந்த துணி கொசு விலை தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த துணி கொசு வலையா இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த வலைக்குள்ள இருந்தாலும் வெளியில இருக்க காத்து உள்ள வரும் கொசுவால அந்த வலைக்குள்ள வர முடியாது ஏன்னா அந்த வலையோட கொசு சைஸ் வந்து வலையில இருக்க ஓட்டையோட கொசு வந்து கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறனால ஸோ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு அதிக பிரச்சனை வர்றதில்ல இல்ல ஜன்னல்கள்ல வெல் குரோ அப்படின்னு சொல்லாங்களா நம்ம பிரிச்சுக்கலாம் மாட்டிக்கலாம் அந்த டைப்ல வந்து வச்சுட்டு நம்ம வந்து கொசு வலைய அதுல இந்த மாதிரி காற்று வரக்கூடிய கொசு வலையில அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான நேரங்கள்ல அந்த வலையில கழட்டிக்கலாம் அதை துவைக்கிறதுனா துவச்சிக்கலாம் அதை மாட்டிட்டு ஜன்னலை ஃபுல்லாக திறந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஈஸியாக காற்று வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ காற்று உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னா வீட்டில் ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்துட்டு மற்ற கதவு எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டோம்னா காற்று உள்ள வர முடியாது காற்று வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஜன்னல்லையும் இந்த மாதிரி காற்று வரக்கூடிய அந்த கொசுவலையெல்லாம் மாட்டிக்கிட்டு அதை எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுட்டிங்கன்னா ஏதோ ஒரு தசையிலேருந்து காற்று உள்ளே வருதுன்னா இந்த வழியாக வந்துட்டு இன்னொரு ஜன்னல் வழியாக அது வெளியே போயிடும் நம்ம ஜன்னலில் மட்டும் திறந்து வச்சுட்டு அந்த ரூமோட கதவை மூடிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த உள்ளே வர்ற காற்று எந்த வழியாக வெளியே போகும்னு தெரியாமல் அது உள்ளே வர்றதையே அவாய்ட் பண்ணிடும் சோ இதுக்கு நம்ம காத்தோட அடிப்படையும் புரிஞ்சுக்கணும் சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கும் போது நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் தூங்குறப்ப தலையில போர்வையை போர்த்திட்டு தூங்குற வழக்க தூங்குறத வழக்கமா வச்சிருப்பாங்க அப்படி தூங்கும் போதும் அவங்களுக்கு இந்த காத்து தொடர்பான பிரச்சனைகள் வரும் ஏன்னா அஹ் போர்வை போர்த்தும் போது அவங்களுக்கு வெளியில இருந்து சுத்தமான காத்து கூட உள்ள வர முடியாது அவங்க எல்லா ஜன்னல எல்லாத்தையும் திறந்து வச்சிருப்பாங்க ஆனா தலையை ஃபுல்லா பொருத்திக்குவாங்க ஸோ பொருத்தும் போதும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும் ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க தெரியாதனால அதுவே நீண்ட நாள் பிரச்சனையா மாறிடுது எனக்கு தொடர்ச்சியா இருமல் வந்துட்டே இருக்கு எனக்கு தொடர்ச்சியா சளி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க பிரச்சனைக்கு காரணம் இந்த தூங்குற இடத்துல அவங்க சுத்தமான காத்து இல்ல அவங்க இருக்கிற இடமே வந்து சுத்தமான காற்று கிடைக்காத ஒரு இடமா இருந்துட்டு இருக்கும் முதல்ல அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேற இடத்த மாத்திக்கணுமா இல்லைன்னா அந்த பிரச்சனையை அவங்களால சிம்பிளாக ஏதாவது சால்வ் பண்ண முடியும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி மூக்குல வந்து சொட்டு சொட்டா அந்த நீர் மூலமா உடம்பு வெளியேற்றலாம் அதை நம்ம தடை பண்ணும்போது மருந்துகள் ரூபத்துலயோ அல்லது வேற எதோ ரூபங்களையோ தடை பண்ணும்போது அந்த நீர் முகத்துக்குள்ள கோர்த்துக்கணும் அந்த கோர்த்த நீரை தான் சைனஸ் சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக முகத்துல நீர் கோர்த்து அது வெளியேற முடியாம அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டியா மாறிடுச்சு அப்படின்னா மூக்குல கட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைனஸ் சிட்டிஸ்ன்னு பேர் வச்சுட்டு அதை கட் பண்ற வேலையை பார்ப்போம் அப்படி பண்றதுக்கு பதிலாக நான் இந்த ஒரு முத்திரை இந்த இதை ஸ்லைட்ல பாருங்க இந்த முத்திரை பிரகாரம் நீங்க இப்படி ரெண்டு கையிலயும் அந்த முத்திரையை நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு மூக்கு அடைப்பு அப்படின்னு ஒன்று ஏற்பட்டிருக்கோ அப்போ அப்ப ரெண்டு கையிலையும் இந்த முத்திரையை நீங்க வச்சிருக்கீங்க நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதும் சுத்தமான காத்து உறவுல அந்த நேரம் இல்லாம இருந்திருக்கலாம் இருந்த காத்தெல்லாம் கூட நம்ம சுவாஸ்தீர்த்திருக்கலாம் அப்ப இப்ப இந்த முத்திரையை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே அந்த மூக்கு அடைச்சிருக்கிறது திறந்துரும் உள்ளுக்குள்ள மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிரிக்ஸ் எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஒருத்தர்லாம் சைனஸ் சிட்டிஸ் ஆப்ரேஷன் பத்தாயிரமா முப்பதாயிரமா எவ்வளோ சொன்னார் அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னப்ப அப்போ அவருக்கு இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இந்த மாதிரி முத்திரை இன்னும் சில அந்த பழங்கள் பழச்சாரங்கள்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சளி எல்லாம் வியாதி இல்லைன்னு அந்த புரிய வச்ச இந்த சில சின்ன விஷயங்கள் அவரை அந்த சர்ஜரியிலேருந்து கூட காப்பாத்திருக்கு அது மாதிரி இந்த இந்த முத்திரை வந்து நமக்கு இந்த தொண்டையில் கரகரான் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ட்ரையாக இருக்கு அப்படின்னா இந்த முத்திரையை நீங்கள் இப்போ ஸ்லைடில் பார்க்குறீங்களே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கையிலையும் வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் பழகிக்கங்க அது உதவியாக இருக்கும் இந்த முத்திரை வந்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த தொண்டை பகுதிக்கு கூட கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சில இது ட்ரையாக இருக்கதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் சளியாக உற்பத்தி கூட சளியாக வந்துடும் நீங்கள் அதை வெளியில் காரி துப்பிக்கலாம் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு கூட கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த காற்று அப்படிங்கிற பூதத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக வெளிக்காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோகம் மற்றும் விரக்தி யாரெல்லாம் விரக்தியான மனநிலையில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் வந்து அவங்க உடம்புல ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மூளைக்கு நல்லா காற்று போகுது அப்படின்னா மூளை நல்லா இயங்கும் அப்படின்னா அப்போ மூளைக்கு சரியாக காற்று போக முடியலன்னா மூளையால் சரியாக இயங்க முடியாது அதுக்கு போதிய ஆற்றல் கிடைக்காது ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சுவாச பாதையில் பிரச்சனை இருக்குது கழிவுகள் நிறைய தேங்கி இருக்கு இல்லை அதுக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உடம்புக்கு போதிய காற்று போக முடியல மூளைக்கு சரியான காத்தோ காற்றோட்டம் இல்லை அப்படின்னா இப்ப வந்து என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம அஹ் மூளையால அதை சால்வ் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி இல்லை சத்து இல்லை அப்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அப்ப என்னன்னா இந்த விரக்திங்கிற ஒரு மனநிலை வந்துடும் ஒருத்தங்களுக்கு தன்னால எதுவுமே பண்ண முடியாது தனக்கு எல்லா பாதையிலும் அடைக்கப்பட்டுருச்சு வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு கூட அவங்க இந்த மாதிரி சளிய வியாதின்னு நினைச்சதும் இத மாதிரி சுவாச பாதை சம்மந்தமான பிரச்சனைக்கு விஷயம் தெரியாமல் மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதை கூட கொஞ்சம் பலகீனப்படுத்துறதுமே அடிப்படையில் காரணமாக அமையும் ஸோ அது மாதிரி நபர்கள் மட்டும்தான் தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவு கூட எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டுந்தான் உலகத்தில் அதிகமான பிரச்சனை வந்திருக்கு ஏன் அளவுக்கு பிரச்சனை உலகத்தில் வேற யாருக்குமே வந்ததில்லை நான் தான் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க சோ அந்த மனநிலை தான் அவங்கள வந்து இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு எண்ணத்தை தூண்றது சோ அப்ப அப்படி இல்லை அப்படின்னா வாழ்றதுக்கு ஆயிரம் வழி இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் இதெல்லாம் ஈஸியா டீல் பண்ணிக்கணும் சொல்லிட்டு அவங்க அதே பிரச்சனையை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க பட் இந்த பகுதியில் போதிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறப்ப மூளைக்கு போதிய எனர்ஜி இல்லைங்கிறப்ப மூளையால அவ்வளவு தூரத்துக்கு சிந்திக்க முடியாது ஸோ அவங்க மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இது மாதிரி ரொம்ப வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாயி இந்த வேற வழியை அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மூளை சரியா இயங்காதனால ஸோ அவங்க வந்து இந்த தற்கொலைங்கிற ஒரு வழிய வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கு கூட சளி இந்த மாதிரி சுவாச பாதையில இருக்க பிரச்சனை இதெல்லாம் கூட காரணமா அமைது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சுவாச பாதை நல்லா இருந்தோன்னா மோஷன் கொண்டு ஃப்ரீயா போகும் அதான் சொல்லுவாங்களே மனச்சிக்கல் மலச்சிக்கல் அப்படின்னு ஸோ அப்ப எல்லாமே இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு அதனாலதான் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா ஓஹோ அப்ப நம்ம ரிலேட் பண்ணிக்குவோம் இப்போ இது ரெண்டுக்கும் இவ்வளவு நெருங்கி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சோ இத புரிஞ்சுகிட்டு இத நல்ல முறையில யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க சோ சோர்வுன்னு ஒருத்தவங்களுக்கு வருது ஒரு உணர்வு அடிக்கடி வந்துட்டு இருக்கு விரக்திங்கிற மனநிலையில இருக்காங்கன்னா புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு சுவாச பாதையில பிரச்சனை இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்கள சொல்லி புரிய வச்சு அவங்கள நல்லாக்குறதுக்கு உங்களாலான உதவிய பண்ணுங்க நாம ஆரோக்கியமாய் இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம்னா அதுக்கு முதல்ல நம்ம வசிக்கிற வீடு இருக்க இடம் வந்து சுத்தமான காற்று எப்பனாலும் வந்து போற மாதிரி இருக்கணும் அதாவது கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் காத்து வர்றதுல எந்த தடையும் இருக்கக்கூடாது அது மாதிரி கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் வெளிச்சம் வர்றதுலயும் எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு நாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு பொருளின் அடிப்படையில் கிடையாது அதுலேயும் குறிப்பாக உணவின் அடிப்படையிலையோ மருந்துகளின் அடிப்படையிலையோ கிடையாது அது இந்த மாதிரி நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் அடிப்படையில் தான் இருக்குது இப்போ யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு நீர் இந்த மாதிரி காற்று கே உடம்பு கேட்கக்கூடிய ஓய்வு உடல் உழைப்பு இந்த இதெல்லாம் கொடுக்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லை என்னால சுத்தமான காத்தெல்லாம் கொடுக்க முடியாது நான் ரொம்ப வசதியான நபர் நான் ஏசியில மட்டும்தான் தூங்குவேன் ஜன்னலை மூடிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம்ங்கிறது கடைசிக்கும் ஒரு எட்டா கனியாகவே தான் இருக்கும் ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம நம்மள பக்குவப்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா காலத்துக்கும் புலம்பிட்டே இருக்காண்டிதான் நாட்டுல வியாதியில் பெரிய போச்சு ஏதோ ஒரு கிருமி வந்து எல்லாத்தையும் ஒரு வழியாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆரோக்கியமா விரும்புகிறவங்க ஆரோக்கியமா வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் தேடுங்க பிரச்சனையிலேயே திருப்பி திருப்பி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயங்களை கொடுக்க போறது ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியத்தை தேடுங்க நிச்சயமா அது கிடைக்கும் இப்ப இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் அதுன்னு இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் அந்த டெலிகிராம் குரூப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் நாமே மருத்துவர் நமக்கு என் மருத்துவர்ங்கிற பேரில் அதில் யார் வேணால் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் கூட நீங்கள் அந்த ஸ்லைட்ல பார்த்துக்கலாம் அந்த டெலிகிராம் குரூப்போட பர்பஸ் வந்து இங்கே எல்லாரும் நான் பெரிய அதிமேதாவிகள் நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறது கிடையாது இது வந்து ஓபன் டு ஆல் என்னென்னா நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறதே இல்லை முதல்ல நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழணும்னு தான் நினைக்கிறோம் ஆக்சுவலாக அந்த எண்ணமே தவறு நம்ம ஆள் மனசில் என்ன இருக்குது ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை இருக்குன்னா அது அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நோய் பற்றிய சிந்தனையே இருக்கும்போது அந்த நோயே அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும் அந் இந்த குரூப்பில் வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக நான் அதை டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்வேன் ஆனால் இந்த பிரச்சனைக்கு இந்த காரணம் அந்த காரணத்தை நீங்கள் தினசரி இப்போ உங்களோட டெய்லி லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை முதல்ல திருத்திக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத மெசேஜ் கன்வே பண்ணுறது தான் அந்த குரூப்போட வேலை அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்போது யார் வேணால் வாட்ஸ்அப்பில் இருக்க அந்த நம்பரை வந்து எடுத்துக்க முடியும் எடுத்துட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ்லாம் பண்ணுறாங்க இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருந்தது அதனால தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் கலச்சிட்டேன் இப்போ டெலிகிராம் குரூப் அப்படின்னா அதில் நாம் என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் மட்டும்தான் அதில் டிஸ்பிளே ஆகும் ஃபோன் நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகாது ஸோ அப்போ நம்ம நம்மளை யாராவது இன்கேஸ் இந்த குரூப்பில் உள்ளவங்களே தனிப்பட்ட முறையில் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்ம தாராளமாக அவங்களா பிளாக் பண்ணிக்கலாம் வேற எந்த ரூபத்துலையும் அவங்களால நம்மளை கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃபோன் நம்பர் தான் ஹிடனில் இருக்கு இல்லையா ஸோ இதை மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த குரூப்பில் இருக்குது இன்னொன்று ஏற்கனவே மெசேஜஸ் இவ ஏற்கனவே ஒருத்தங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தொடர்பான கேள்வியில் கேட்டிருக்கலாம் அப்ப அந்த கேள்வியில பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லாட்டேன்னா அவங்களும் நான் அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல பதிவு பண்ணிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓஹோ அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் கூட இவ்வளவு ஈஸியா சரியாயிருதா நம்ம இதை தவறா நினச்சிட்டு வந்தமேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு தோன்றுதல் அமையுங்கிறதுக்காக தான் இந்த டெலிகிராம் குரூப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இதில் இந்த குரூப் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அத்தனை மெசேஜ் அப்படியே தான் இருக்கும் யார் வேணால் எப்போ வேணால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இத நீங்கள் நல்ல முறையில் விட்லேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டெலிகிராம் குரூப் அப்படிங்குறப்ப ஒரு ஐயாயிரம் பேர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸாக ஏற்கனவே ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குரூப்பையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது தொடர்பான சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் எந்த ரூபங்கள்னாலும் என்கிட்ட கேட்கலாம் என்னால் முடிஞ்ச தெளிவு கொடுத்துறேன் நான் ஒரு மருத்துவர் இல்லை ஒரு சாதாரண மனிதன் தான் நான் உடம்பை பற்றினா அடிப்படையில் கற்றுக்கிட்டேன் அது தொடர்பான சந்தேகங்கள் இருக்குன்னா தாராளமாக நான் அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்